ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக்சல் பவர் மீடியா. இன்றைக்கான வீடியோக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு 5 வோல்ட் பிக்சல் எல்இடி ட்ராப் செட் எப்படி மேக் பண்ணுற போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோக்கு நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா, கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடயே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ஆல் அப்படின்னு செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, நான் இப்போ ஃபியூச்சரில் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எப்பவும் போல் பிக்சல் எல்இடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு நைலான் கயிறு தேவைப்படும். நைலான் கயிறு பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் எடுத்துக்கோங்க. அதுமாரி டேக் டேக் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் எடுத்துட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு பிளாக் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹெவியாக இருக்குது, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். ஒயிட்டோட கொஞ்சம் பிளாக் அப்படிங்கிறது போட்டுருக்கதே தெரியாது, அதனால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? சில பேர் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த பல்போடையே நீங்கள் டேக்கை போட்டு முடிச்சிருச்சு நீங்கள் பில்டிங்கில் போடுவீங்க. நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். அந்தமாரி பண்ணுறதுனால என்ன நம்மளுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அது பிக்சல் எல்இடியோட லைஃப் பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும். என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ மேலே உள்ள பல்போட தாங்கல்ல தான் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து உள்ள பல்பு நின்றுக்கிட்டு இருக்கும். அதேமாரி வெயிட்டுக்கு இறங்க இறங்க என்ன ஆகுனா, பல்புள்ள அந்த ஒயர் ஒன்று சால்டரிங் எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சால்டரிங் வைக்க வைக்க என்ன ஆகுனா, பல்போட திறன் குறைஞ்சிரும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது ஒரு கயிறு எதுக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு கிரிப்புக்காண்டி, ஒரு பிடிப்புக்காண்டி தான் நம்ம கயிறு போடுறோம், வேறு எந்த காரணமும் கிடையாது. அதில் இப்படி போகிறதுனால என்ன அட்வான்டேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு பிக்சலுடைய லைஃப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக வரும். இப்போ நீங்கள் நார்மலாக அந்த டேக் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா 1.5 வருஷம் வருது அப்படின்னா, இந்த கயிறு போட்டிங்க அப்படின்னா ஒரு 3 வருஷம் வரும். அதாவது 1.5 வருஷம் நம்மளுக்கு கூடவே வரும், எக்ஸ்ட்ரா வரும். அதனால் நம்ம செட்டு வாங்குறது, அதுவும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா செட்டெலாம் ரேட் அதிகமாக இருக்குது. 300 ரூபாய்க்கு மேலே 290 ரூபா அந்தமாரி சம்திங் நாங்கள் விற்றுக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் எப்படிலாம் அதை லைஃப்பை நீங்கள் கூட்டலாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் செட்டு வாங்கவும் முடியாது, இதுக்கு இருக்க ரேட் அதிகரிக்கு தான் தருமே தவிர குறையாது. 12 வோல்ட் பிக்சல் கூட ஓரளவு குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் 5 வோல்ட்டை பொறுத்தவரை இன்னும் ரேட்டு சும்மா ஒரு 5 ரூபா குறையும், டக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா ஏற்றுருவாங்க. இந்தமாரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் பொருளை பொறுத்தவரையுமே இந்த மாதிரியான ஒரு இது கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் பல்ப் எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் பல்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டேக்கை போட்டுட்டு, அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டேக்கை போடணும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் கொஞ்சம் கயிறை விட்டுக்கோங்க. ஏதாவது ஒரு இடத்துல கட்டுற அளவுக்கு கரெக்டாக கயிறை விட்டுட்டு அதுலேருந்து நீங்கள் பல்ப் இன்செர்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? இதேமாதிரி டபுள் டேக் போட்டிங்க அப்படின்னா, டபுள் டேக் போட்டால் இன்னும் லைஃப் கூட வரும். இப்போ நீங்கள் டபுள் டேக் போட்டால் 4 வருஷம் வரலாம். அதனால தான் இந்தமாரி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் டேகுக்கு வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் வராது பிக்சல் எல்இடியை பொறுத்த வரையுமே. ஓகேவா? இந்தமாரி ரெண்டு ரெண்டு டேக்கை போட்டுக்கோங்க. இந்த ட்ராப் செட் உங்களுக்கு தேவைப்படணும் வேணும்னா அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நம்ம வாட்ஸ்அப் காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்குறமே இருந்தால் மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ரேட்டு நான் வந்து 450 போட்டுருக்கோம். அதாவது 450 ருபீஸ் 495 ரூபாய்க்கு இந்த ஒரு ட்ராப் செட் சேல் பண்ணி ஆகிட்ருக்கோம். அதுவும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி செட்டு தான் போடுறோம். வாங்குறமே இருந்தால் மட்டும் நீங்கள் கால் பண்ணி விசாரிங்க. ரேட்டு தேவை, ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைனா வாட்ஸ்அப்பில் மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. ஓகேவா? இப்போ இந்தமாரி நீங்கள் எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு டேக்காக போட்டுட்டு போயிட்டே இருக்கோங்க. ஓகேவா? வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் என்ன மாதிரியான டிப்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் நீங்கள் வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் நான் என்னென்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதே போல் நீங்களும் செஞ்சு உங்களுடைய ஃபிக்சலிட்டியோ அல்லது மைக் செட் பொருட்கள் உள்ள லைஃப் நீங்கள் உங்களால் கூட்டுக்கலாம். ஓகேவா? இந்தமாரி நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டே வாங்க. ஓகேவா? பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஒரு இடத்துல கட்டிட்டு தான் நம்ம ட்ராப் செட்டு செய்யணும் அப்படின்னுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக கிரிப்பு இருந்தது அப்படின்னா சும்மா கையாலே பின்னிட்டு சக்கு சக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா, லைட்டாக கிரிப்பு மாரி இழுத்து இழுத்து விட்டாலே போதும், உட்காந்துக்கிட்டே இழுத்து விட்டுறலாம். அதை ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கைட்டு கயிறை கட்டினா தான் அந்த கிரிப்பு வரும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் செய்யலாம். அது உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு எது சுலபமாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்தமாரி நீங்கள் ரெண்டு ரெண்டாக போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா பல்புக்குமே ஒரு 50 பல்புக்குமே நான் டேக் போட்டு ரெண்டு டேக் போட்டு இந்தமாரி வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்க இதுக்கு ஒயர் கனெக்ஷன் பண்ணோம். ஒயர் கனெக்ஷன் பண்ணதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஒயர் நம்மளுக்கு தேவைப்படும். அதாவது ப்ளஸ்ஸு மைனஸு டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 3 ஒயர் தேவைப்படும். பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இந்தமாரி ரெண்டு ரெண்டு டேக்காக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் அதிகமாக வரும். அதனால் இந்தமாரி ரெண்டு ரெண்டு டேக்காக போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் பல்ப் எடுத்து தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் ஃபீமேல் பின் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது ஃபீமேல் ஜாக்கில் தான் நம்ம இன்புட் லைன் கொடுக்கணும். ஓகே, அந்த இன்புட் லைனில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 ஒயர் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்ட்ரா 2 ஒயர் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேவா? அந்தமாரி நம்ம
ஃபீமேல் பின் எடுத்துக்கோங்க. ஃபீமேல் பின்ல தான் நம்ம இன்புட் லைன் கொடுக்கணும். மேல் பின்ல கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிசைன்ஸ் ஓடாது, அது மாதிரி டேட்டா கொடுக்க முடியாது, ஏன்னா அது ஆப்போசிட் சைடு, அது அதனால் கொடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு அந்த பின்னை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பின்னை கட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ரெட்டு ஒயிட்டு க்ரீனு அப்படின்னு இருக்கும், அதாவது ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு. இப்போ அந்த ஒயரில் உள்ள ஸ்லீவெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு ஒயர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் கட் பண்ணாதீங்க. அதில் ஒரு பெனிஃபிட் ஒன்று இருக்குது, சின்ன ஒரு பெனிஃபிட் தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஃபீமேல் பின்னில் உள்ள ரெண்டு ப்ளஸ்ஸு மைனஸையும் அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு ப்ளஸ்ஸு மைனஸையும் நம்ம ஜாயின் பண்ணி போட்டோம் அப்படின்னா, இப்போது ஒயிட் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25-30 பல்புக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆரஞ்சு கலர் மாரி எரியும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, பிரைட்டு நம்மளுக்கு சரியாக, அதாவது ஒரு பவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சரியாக அதில் போகல. ஏன்னா ஒரு பல்பை தாண்டி இன்னொரு பல்புக்கு போகணும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 10 பல்ப் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக 5 வோல்ட்டு போகும், ஆனால் அடுத்துக்கு அடுத்துல பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்ட்டு அதுங்கிறது ஆம்ஸ் கம்மியாக தான் போகும். இப்போ 5 வோல்ட்டு இப்போ கான்ஸ்டண்ட்டாக 3 ஆம்ஸ் போகணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 இதில் 3 ஆம்ஸ் போய்கிட்டே இருக்கும், அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 2 ஆம்ஸ் 1 ஆம்ஸ் அப்படி கம்மியாயிடும். அதனால தான் நம்ம இப்போ இந்த ரெண்டு இதையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபீமேல் பில்லேருந்து கட் பண்ண ப்ளஸ்ஸையும் எக்ஸ்ட்ரா ரெண்டு வயர் எடுத்து விட்டாங்க பார்த்தீங்களா, அதில் உள்ள ப்ளஸ்ஸு மைனஸையும் காமனாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெண்டு ப்ளஸ்ஸையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதே போல் மைனஸையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு ஒயர் போட்டு நீங்கள் அவுட் எடுக்கணும். இதிலே நீங்கள் குண்டூசி குத்தி லைன் அடிக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, அந்த ஒயர்லேயே நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அது அவுக்குள்ளே என்ன வேணால் பிப்பிங்க. பிக்கிறப்ப என்ன வேணால் ஒயர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அந்த பல்பு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ரெண்டு அவுட் எடுத்துக்கோங்க, ப்ளஸ் மைனஸ் அவுட்டு ஒரு டேட்டா அவுட் எடுத்தாலே போதும். இன்னும் 6.5 மீட்டர் வச்சாலே உங்களுக்கு போதும் அது, ஏன்னா நீங்கள் ஒயர் பக்கத்தில் தான் வச்சு குண்டுச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கிட்டத்தே வச்சு நீங்கள் அடிச்சுக்கலாம். ஓகே, பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் நம்ம சில்க் ஒயர் எடுத்தாலே போதும். ஓகே, அதில் 1 ஸ்கொயர் எம்எம் தான் போடணும்லாம் கிடையாது, சில்க் ஒயர் போதே நம்மளுக்கு. ஓகேவா, அந்த ப்ளஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒயரையும் மைனஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பிளாக் கலர் ஒயரையும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா, போட்டு நீங்கள் டேப் அடிச்சுக்கோங்க. டேப்பு எதுக்கு அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஒயர் ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஹீட் ஆகும், அது மட்டும் இல்லாமல் எஸ்எம்பிஎஸை வந்து காலி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம டேப் அப்படிங்கிறது இன்சுலேஷன் டேப் அடிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளஸ்ஸும் மைனஸும் டேப் அடித்தாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமான ஒயர் டேட்டா ஒயர், ஏன்னா டேட்டா ஒயரில் தான் நம்மளுக்கு டிசைன் ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம், அதை தான் அந்த ஐசியில் ப்ரோக்ராம் பண்ணி நம்ம ரன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அடுத்து டேட்டா லைன் கனெக்ட் பண்ணிக்கோங்க. டேட்டா லைனுக்கு ஒரு அவுட்டர் ஒயர் எடுத்துக்கோங்க, அவுட்டர் வச்சு ஒயர் எடுத்துக்கிங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குமா, அதுமாரி சொன்ன மாரி தான். அதுக்கப்புறம் அதுமாதிரி இன்ஸ்டலேஷன் டேப் போட்டுக்கோங்க. இன்ஸ்டலேஷன் டேப் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் இன்ஸ்டலேஷன் டேப் தான் யூஸ் பண்ணுங்கிறது, ஹீட் ஸ்ட்ரிங் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹீட் ஸ்ட்ரிங் அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம இப்போ அதுக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும், 1 ஸ்கொயர் எம்எம்ல ஒயர் போடுற மாரி, சில்க் ஒயரில் போடுற மாரி, 0.5 ஒயரில் போடுற மாரி நீங்கள் மெஷர்மெண்ட்ல ஹீட் ஸ்லீவ்னு கேட்டாலே கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஹீட் பண்ணினாலே நல்லா ஒட்டிக்கும், அது நல்லாயிருக்கும். ஆனாலும் இன்ஸ்டலேஷன் டேப் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது எது வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் கஸ்டமருக்கு பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இது போட மாட்டோம், கஸ்டமருக்கு நாங்கள் ஹீட் ஸ்லீவ் தான் போட்டு கொடுப்போம். ஓகேவா, இப்போ நீங்கள் அந்த 3 உதுமே சேர்த்தாப்பில் கயிறோட ஒயரையும் அந்த 3 ஒயரையும் சேர்த்தாப்பில் ஒரு டேக் போட்டுக்கோங்க. இந்தமாரி டேக் போட்டிங்கன்னா ஒயருக்கு ஒரு கிரிப் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டலேஷன் டேப் பிரியறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும், அதனால் இந்தமாரி போட்டுக்கலாம். இப்போ இதில் என்ன ஒரு ஃபினிஷிங் இருக்காது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு டேகோட எக்ஸ்டென்ஸ், அதாவது டேகோட பிசுலெலாம் இருக்கும் இல்லையா, அந்த பிசுலெல்லாம் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணணும். அதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்து லைன் கொடுத்து எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் முடித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைன் கொடுத்து ரன் பண்ணி பார்க்க போகிறோம். லைன் கொடுத்து ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பிக்சல் எல்இடி எவ்வளோ எப்படி பிரைட் இருக்குது, எப்படி நம்மளுக்கு ரன் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ப்ளஸ் மைனஸ் உள்ள டேட்டாவில் உள்ள எல்லா ஸ்லீவையும் ஃபஸ்ட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நம்ம டேட்டா பாக்ஸு, அப்புறம் சிலுடி செட்டோட ப்ளஸ் மைனஸ் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். வீடியோலாம் அப்டேட் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் சொல்ல வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ ஒவ்வொரு வீடியோக்குமே நீங்கள் கொடுக்குற லைக் தான் பார்த்திங்க எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன்ஸாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு வீடியோக்குமே லைக் போட மறக்காமல் இருங்க, லைக் போடுங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளஸ்ஸு டேட்டா பாக்ஸோட ப்ளஸ்ஸு செட்டோட ப்ளஸ்ஸு டேட்டா பாக்ஸோட மைனஸ் செட்டோட மைனஸ் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. டேட்டா லைனை நம்ம கடைசியாக செக் பண்ணிக்கலாம், ஏன்னா டேட்டா லைனை ஸ்டார்டிங்கில் கொடுக்கக்கூடாது.
கடைசி நீங்கள் நம்ம போட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ எஸ்எம்பிஎஸ்லேருந்து வரக்கூடிய ப்ளஸ் ஒயரு, எஸ்எம்பிஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லூப்பிங் பண்ணியிருக்கோம். லூப்பிங் பண்ணிங்கன்னா ப்ரைட்னஸ் உங்களுக்கு அதிகமாக வரும் அப்படிங்கிறது இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் நம்ம லூப் பண்ணியிருக்கோம். இந்தமாதிரி நீங்கள் லூப் பண்ணி போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே. அடுத்து மைனஸ் ஒயர், மைனஸ் ஒயர் நீங்கள் எல்லா இடத்துலையும் எந்த காமனம் நம்ம மைனஸ் கனெக்ட் பண்ணோமோ அந்த ஒயரில் நீங்கள் மைனஸ், அதாவது எஸ்எம்பிஎஸோட அவுட் பார்த்தீங்கன்னா மைனஸ் எடுத்து நீங்கள் மைனஸோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. மிச்சம் உள்ளது இன்னும் ஒரே ஒரு ஒயர் தான், டேட்டா லைன். டேட்டா லைனை நம்ம பவர் ஆன் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம டேட்டா லைன் கொடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம பவர் ஆன் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா செட்டோட டேட்டா லைனை பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கலர் பிளிங்க் ஆகும். இப்போ செட்டோட டேட்டா பாக்ஸை பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கலர் பிளிங்க் ஆகும். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டுருக்கு. இப்போ டேட்டா பாக்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒயர் எடுத்து நம்ம இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டேட்டா லைன் ஓட ஆரம்பிச்சிடும். ஓகேவா? பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா லைன் டைட்டாக முறிக்குவோங்க, எல்லாம் பிளிங்க் ஆகும், எல்லாம் டைட்டாக முறிக்குவோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தமாரி ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணால் தான் அவங்களுக்கு இந்த மாதிரின்னா ஒரு ஐடியா அவங்களுக்கு தெரியும். அதேமாரி அவங்களுடைய பிக்சல் இடையில் பார்த்தீங்க அவங்க அவங்களுக்கு இந்தமாரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம இப்போ ஃபியூச்சரில் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிக்சல் பவர் மீடியா. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நண்பர்களே.